நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பின் காலம், ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. நற்செய்தி வாசகம், புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லேஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயரன ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை கோலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள நண்பர்களே, இதோ ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவின் போது கிறிஸ்துவினுடைய வலிமை, வல்லமை, ஆற்றல் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. இயேசு தன்னை பிற இன மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த திருக்காட்சி பெருவிழா. எருசலேமி, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உண்மையில் உதித்துள்ளது என்று எசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்குறுதி இதோ இந்த வேளையிலே குழந்தை இயேசுவிலே நிறைவேறியுள்ளது. இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே ஞானிகள் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏரோது அரசன் கலங்குகின்றான். அவருடைய விண்மீன் எழக்கண்டோம், வணங்க வந்திருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ ஒளி வீசுகின்ற அந்த குழந்தையின் முகம், வல்லமையின் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒளி வீச அழைக்கின்றார். கடவுளை தேடி வருகின்றார்கள் ஞானிகள். அனைத்தையும் துறந்துவிட்டு கடவுளை தேடி வருகின்ற பொழுது அவர்கள் கண்டுகொள்கின்ற அந்த பேரொளிதான் கிறிஸ்துவாக இருக்கின்றார். ஆகவே அந்த விண்மீன் தன்னிலே இருந்து ஒளி கொடுப்பதை போன்று கிறிஸ்துவானவர் தன்னிலே இருந்து
பிற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பவராக இருக்கின்றார் என்ற ஒரு உண்மையை ஞானிகள் அறிந்து கொள்கின்றார்கள். அவரிலே இருக்கின்ற ஒளியை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆம் இறையேசுவில் பிரியமானவர்களே, இது இன்றைய நாளிலே நீங்களும் நானும் இயேசுவிலே இருக்கின்ற அந்த உண்மையுள்ள ஒளியை நாம் அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவரை நாம் பின்பற்றுவதற்கு தயாராக இருப்போமா? வாருங்கள், இயேசுவை பின்பற்றுவோம், இயேசுவினுடைய ஒளியிலே நடந்திடுவோம். அவ்வாறு நடக்கின்ற பொழுது நாம் இடறி விழுவது இல்லை. ஆகவே இயேசுவினுடைய அன்பும் அரவணைப்பும் அருளும் நம்மை என்றும் எப்பொழுதும் தாங்கி பிடித்து வழி நடத்தும். ஆமீன். இது அந்த வேளையிலே எங்கள் வல்லமையுள்ள பிதாவே, நீர் ஒளியாக இருக்கின்றீர். உம்மிலே நாங்கள் என்றும் ஒளி வீசுகின்ற அந்த தன்மை நாங்கள் பெருகுவதற்கு எங்களை மாற்றி அமைத்தருளும் ஆண்டவரே, உலகின் ஒளியாக உம்மை வெளிப்படுத்தி இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், உம்மை போல்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உலகில் வாழ்கின்ற அனைத்து நாட்டு மக்களும் உம்முடைய அந்த தெய்வீக ஒளியை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் ஒளி வீசிட அவர்களுக்கு வல்லமையும் ஆற்றலையும் தாரும். ஒளியின் மக்களாக அவர்கள் வாழ்ந்திட கிருபையை தாரும். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உம்மை பிரதிபலிக்க ஆற்றலை தாரும். இயேசுவே ஆற்றலை தாரும். ஆமீன்.